ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். அஞ்சாவது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்பவும் நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். ரெண்டாவது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாயஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம், நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம். இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த 4 அறிவுக்கும் எதிரடையாக, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு, அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார். ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார், குரங்கு அப்படியே குதித்து உயரை எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகாமந்தி, என்னால் எல்லாம் முடியும், முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ வச்சுக்கலாமேன்னுது. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும் அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன், அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம்
இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும். என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம். என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவரத்துக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை அதுக்கு. இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை. இது ரொம்ப சாதாரணம். என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன். எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்சம் நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார். இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுந்துச்சு. என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும். மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்கால் தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிக்கிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை. எங்கே கிடைப்பார்? அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம். அவர் வயசானவராக இருப்பார். என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும். அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா? எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்ருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது. அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாரான்,
நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல. காரணம், அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டு. அப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது. அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி, அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு. வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா. நம்மளில் சில பேர் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க, நாம் கூட சொல்கிறது உண்டு, அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான், அது பொய் இல்லை. மன வலிமை இருக்கு பாருங்கள், அது மனுஷனை காப்பாற்றும். இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர் இரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்றுப்புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதில் மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோட யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கள்லாம் அந்த கைகால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரல, முதுகு வலிக்குது, உடம்பில் வந்து உணர்ச்சி குறையுது, கை கால் விரல்லாம் மறத்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, இதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாக உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கள அவங்களுக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. இரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம், இந்த தலை சுத்தல், அசதி, இது மாதிரியான உணர்வுகளை வந்து அவங்களுக்கு வந்துடும், அது மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து இரத்த அழுத்தத்தினால இல்லை, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இவங்க இப்படி நினைக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா, ஒருத்தர் வந்து மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும், இறந்து போகிறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால், இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கள்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க, அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேறு எங்கேயாவது வலித்தா கூட நெஞ்சை வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு. தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும், அடுத்தவங்களையே சார்ந்திருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம், இதெல்லாம் வந்து சுவாசித்தலை வந்து அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் இரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம், இதெல்லாம் வந்து தோல்வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா, மன வலிமை, மலர்ந்த முகம்,
இது ரெண்டும் இருந்துட்டதுன்னா பல விதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்ன நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் வந்து அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம். நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர் அவே அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்ன, நான் யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்ன, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம். தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். ஏ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார். ஒரு ராஜா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு போனார். ஒரு இடத்துல தறி நெசவு வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பெரியவர் தறியால் நெசவு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்து நூலை சுற்றிக்கிட்டு இருக்குது. ராஜா அந்த பெரியவரை பார்த்து, யார் இந்த பொண்ணுன்னு விசாரித்தார். ராஜா அப்படி கேட்டதும் அவருக்கு ரொம்ப பெருமையாக போயிட்டுது. ஏன்னா உட்காந்துருந்தது அவரோட மகள். அரசே, இது என்னுடைய மகள். இவ வேகமாக நூல் தெரிக்கக்கூடியவள். வைக்கோலை எடுத்து இவ தெரிச்சா கூட அதெல்லாம் பவுனிழையாக வெளியில் வரும் அப்படின்னு ஒரு ராசி இவளுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக ராஜா கிட்ட சொன்னார். ராஜா இதை கேட்டதும் அசந்துட்டார். அப்படியா, இவ்வளவு அழகும் சாமர்த்தியமும் உள்ள இந்த பொண்ணு என்னோட வரட்டுமே, இவளை என் மருமகளாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னார் ராஜா. அந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியல. ஏதோ கொஞ்சம் பெருமையாக சொல்லப்போவோ அது இப்படி ஆகிட்டுதே அப்படின்னு கவலைப்பட்டார். இருந்தாலும் ராஜா பேச தட்ட முடியுமா, மகளை அனுப்பி வச்சுட்டார். ராஜா அந்த பொண்ணை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்கே ஒரு அறையில் வச்சு பூட்டி விட்டார். அந்த ரூமு நிறைய வைக்கோலை கொண்டாந்து போட்டு அடைச்சாங்க. மூணு ராட்டைகள் வேற வச்சுருந்தாங்க. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ளே நீ இந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி காட்டணும். நாளைக்கு காலம்புற வந்து நான் இந்த அறைக்கு அதை திறப்பேன். உன் தகப்பன் சொன்னது மாதிரி எல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும், இல்லைனா நீ உயிர் தப்ப முடியாது அப்படின்னு உத்தரவு போட்டார். பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், பகல் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்குது. ராத்திரி பூராவும் தூக்கம் வரல. மறுநாள் அதிகால நேரத்தில் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுது. பயந்துக்கிட்டே கதவை திறக்கிறா. திறந்து பார்த்தா வெளியில் மூணு அவலட்சணமான பெண்கள். ஒருத்திக்கு வந்து கால் அகலமாக முற மாதிரி இருக்குது. இன்னொருத்திக்கு கட்ட விரல் கரண்டி மாதிரி பெருசாக இருக்குது. மூணாவது பொண்ணுக்கு உதடு தடித்து ரப்பர் மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. உட்காந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே உள்ளே இருந்த வைக்கோலையெல்லாம் தங்க இழைகளாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. காலையில் ராஜா வந்தார், பார்த்தார், ஆகா பேஷினார். இன்னும் கொஞ்சம் வைக்கோலை கொண்டாந்து அந்த ரூமில் போட சொன்னார். இந்த வைக்கோலையும் இன்றைக்கி தங்கமாக மாற்றிவிடு, நாளைக்கு மறுநாள் உனக்கும் இளவரசனுக்கும் கல்யாணம்னு சொல்லிவிட்டார். இன்றைக்கி ராத்திரி அந்த மூணு பொண்ணுங்களும் வந்தாங்க. வைக்கோலை பொண்ணு இழைகளாக மாற்றினாங்க, புறப்பட்டாங்க. இந்த பொண்ணு அவங்க காலில் விழுந்து வணங்கினா. என் உசுரை காப்பாற்றுனீங்க, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னா, பயப்படாத, நீ விரும்பினா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். உன்னுடைய கல்யாணத்துக்கு நாங்கள் மூணு பேரும் வரோம். நீ எங்களை வந்து வரவேற்று ராஜாக்கிட்டேயும் இளவரசர்கிட்டையும் நாங்கள் வந்து உன்னோட பெரியப்பா பொண்ணுங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வை, நாங்கள் விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக சரின்னு ஒத்துக்கிட்டா. கல்யாண நாள் வந்தது. கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தேசத்து ராஜா ராணிகளும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மூணு அவலட்சணமான பொண்ணுங்களும் வந்து சேர்ந்தாங்க. யார் இவங்கன்னு கேட்டார் ராஜா. என் பெரியப்பா பொண்ணுங்க அப்படின்னா அந்த பொண்ணு. காலும் உதடும் கட்ட விரலும் ஏன் இப்படி உங்களுக்கு அவலட்சணம் ஆயிட்டுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணுங்க பதில் சொன்னாங்க, என்ன செய்கிறது, ஓயாமல் வைக்கோலை நூற்று ஒருத்தியோட கட்ட விரல் அப்படி கரண்டி மாதிரி ஆயிட்டுது. நாக்கில் தொட்டு தொட்டு திரித்ததுனால ஒருத்தியோட உதடு அப்படி ஆயிட்டுது. காலால் கட்டையை அழுத்தி அழுத்தி தறி போட்டதுனால இன்னொருத்தையோட கால் அப்படி ஆயிட்டுது. உங்கள் மருமகளாக வந்திருக்கிற இந்த பொண்ணு அந்த மூணையுமே செய்ய தெரிஞ்சவ தான். என்ன ஆக போதும் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னாங்க. அவ்வளவுதான், ராஜா பயந்துட்டார். அம்மா, இன்னையிலேருந்து நீ இளவரசனின் மனைவி. நீ எப்பவும் அழகாக இருக்கணும், அதனால் நீ இனிமேல் வைக்கோலை திரிக்கவே கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அவளை இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றின அந்த மூணு பொண்ணுங்களும் சந்தோஷமாக திரும்பி போயிட்டாங்களாம்.
சுவாமி சின்மயானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். தன்னலம் மறந்து சுயலாபத்தை வந்து தியாகம் செய்கிறது வைக்கோல்லிருந்து தங்க இழையை நூக்கிறது மாதிரி அப்படிங்கிறார் அவர். அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜா தன்னோட மகனுக்கு சுயவரம் நடத்தினார். எல்லா தேசத்திலிருந்தும் ராஜகுமாரர்கள் வந்திருந்தாங்க. ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற ஆசையில் சுயம்பர மண்டபத்திலேருந்து எல்லா ராஜகுமாரர்களும் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஏன் இப்படி எல்லாரும் மிரண்டு போய் ஓடி வர்றாங்கன்னு கேட்டார் ஒருத்தர். அதுக்கு இன்னொருத்தர் விவரம் சொன்னார், ராஜகுமாரியை இன்றைக்கி தான் அவங்க நேரில் பார்த்தாங்களாம், அதுதான் இப்படி ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு. ஜனங்களும் சரி மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையை அவங்ககிட்ட சொன்னார். நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும் யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும் நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்திக்கிட்டாரான். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக. ஒரு நண்பர், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மனித உறவுகள் பற்றி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை,
ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸ் பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டி விட்டு குளிச்சு விட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான். அவர் முன்னாடியே, அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும். அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டுது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமான்னா மகன். இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா? 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்கடா $10 அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ், எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா? ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கண்ணை துடைச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான், அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா அவனுக்கு $10? பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான். மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு ஒரு மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ ஏன் கூட ஒரு மணி நேரம் செலவழிப்ப இல்லையா? அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானான். அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்றைக்கி மனித உறவுகள் இப்படி தான் மாறிக்கிட்டுருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோடு விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன். நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ளை அப்படின்னானான். அந்த காலத்தில் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தார். அங்கேருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இடையில் வெள்ளாறு, அதில் ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது. இவரால் போக முடியல. அதோட விளைவு வெங்கனூர்லேயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார், சிவாலயம். அந்த சமயத்தில் வடநாட்டில் பஞ்சம், அதனால் அங்கிருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வெங்கனூர் வழியாக வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார், இங்கே ஒரு கோவில் கட்டணும், அதுக்கு நீங்கள் உதவணும்னார். பஞ்ச காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோடு ஒத்துக்கிட்டாங்க. ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அங்கே வருவார், உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்பார். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவாங்க, உடனே தீர்த்து வைப்பார். இவரும் கேட்பார், எந்த குறையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை தவிர இவராகவே கவனித்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன தேவைன்னாலும் அதை நிறைவேற்றி வச்சுருவார். அந்த சிற்பிகளின் தலைவன் ஒருத்தன், அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணார். வேணுங்கிறப்போலாம் நீ வந்து வெத்தலை சிவல் மடித்து கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படியெல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம், ரொம்ப பொறுப்பாக சிற்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அந்த சிற்பிகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாரம் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில் நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவர் மெதுவாக சத்தம் போடாமல் கிட்ட போய் நின்று அதை கவனிச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த சிற்பி வழக்கம் போல் வெத்தலை பாக்குக்காக இடது கையை கீழே நீட்டினான்.
அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்குறவன் அங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறான். அண்ணாமலை ரெட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா? தனக்காக கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை வாங்கி சிற்பியின் கையில் கொடுக்குறார். அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். இது என்ன, இன்றைக்கி வெத்தலை சீவல் வேறு மாதிரி இருக்குது, வாசனை தாம்பூலமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு கீழே திரும்பி பார்க்குறார். பார்த்தா ரெட்டியார் மறுபடியும் சிற்பி கை நீட்டும் பொழுது கொடுக்கறதுக்காக தாம்பூலத்தை மடித்து வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக நிற்கிறார். சிற்பிக்கு அதிர்ச்சி, உடனே பொத்துன்னு கீழே குதித்தான். ஐயா என்ன இது, நீங்களா அப்படின்னா, இவர் சொன்னார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உன்னுடைய கை புண்ணியம் செஞ்ச கை, கோயில் கட்டுற கை, அந்த கைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னாரா. ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வந்த எங்களை நீங்கள் ஆதரித்ததே பெரிய விஷயம், இந்த செயல் வந்து என்னை ஒரு பெரிய கடனாளி ஆகிவிட்டது. ஐயா எங்களுக்கு வந்து உணவு உடை இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ஊதியம்னு எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு நான். அந்த சிற்பி எவ்வளவோ வற்புறுத்தியும் எதுவும் வாங்கிக்கலையாம். இந்த செய்தியை தமிழ் தாத்தா டாக்டர் உவேசா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் எப்படிப்பட்டவங்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இந்த காலத்தில் ஒருத்தர் கோவில் கட்டினார், வேலை செய்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார், சிற்ப வேலை செஞ்சுட்டு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் அன்பாக பிடிச்சி முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புவார். அந்த கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாது அப்படின்னு கேட்டாங்க. அடா அது இல்லைங்க, ஏற்கனவே முதல் பந்தியில் சாப்பிட வந்தவன் மறுபடியும் வர்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையை பிடிச்சி மோந்து பார்க்குறேன் அப்படின்னாரான் அவர்.